இரணமடு குளத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இரணிமடு விவசாய சம்மேளனம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. இன்றைய தினம் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்துமாறு தெரிவித்து இரணிமடு விவசாய சம்மேளனத்தினால் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கரைச்சி பிரதேச சபை முன்பாக இருந்து ஆரம்பிக்கப்பட்ட கவன ஈர்ப்பு பேரணி கிளிநொச்சி மாவட்ட செயலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அரசாங்க அதிபருக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இரணைமடு குளத்தின் கீழ் உள்ள கனகராயன் ஆற்றுப்படுக்கையில் மிக மோசமான முறையில் மண்ணகழ்வு இடம்பெற்று வருவதாகவும் அதனை கட்டுப்படுத்துமாறு கோரியும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் செருக்கன் பகுதியில் அமைக்கப்படும் உப்பளத்தின் பணிகளை நிறுத்தி செய்கை நிலங்களை பாதுகாத்து தருமாறும் குறித்த போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. கனகராய நாட்டில் மணல் அகழ்வு பின்வரும் தாக்கங்களை எதிர்கொள்கிறோம். குளத்தின் நீர் பெரும்பகுதி வெளியே வருகிறது. நிலமட்டத்திலிருந்து குளத்தட்டு 50 அடிக்கு நடைமுறைப்படுத்த நான் முத்து சிவமோகன், இரணமடு கமக்கார அமைப்புகள் சம்மேளனத்தினுடைய செயலாளர். இன்று நாங்கள் ஒரு பேரணியொன்றை நடாத்த வேண்டிய ஒரு அத்தியாவசிய தேவை ஏற்பட்டது. இரணமடு குளத்திற்கு எதிர்காலத்தில் ஏற்பட போகின்ற ஆபத்து ஒன்றை தடுத்து நிறுத்தும் முகமாகவும் குஞ்சு பிறந்தன் செருக்கல்ல அமைக்கப்படுகின்ற உப்பளத்தினால் எதிர்கால சந்ததிக்கு ஏற்பட போகின்ற இடர் காரணங்களையும் முதன்மைப்படுத்தி கடந்த எங்களுடைய சம்மேளன கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக அந்த சம்மேளனத்தினுடைய பூரண ஒத்துழைப்போடு அந்த விவசாய சமூகத்தினுடைய ஒத்துழைப்போடு இன்று அந்த இரண்டு விடயங்கள் சம்பந்தமான மகஜர்களை நாங்கள் ஏற்கனவே பிரதிகளை 11 பேருக்கு மேற்பட்ட இடங்களுக்கு நாங்கள் அனுப்பியிருந்தாலும் கூட இன்றைக்கு அதை அரசாங்க அதிபருடைய அலுவலகத்திலே வந்து அவரிடத்திலே நேரடியாக ஒப்படைப்பதற்காக வருகை தந்தோம். இருந்த பொழுதிலும் அரசாங்க அதிபர் அவர்கள் கொழும்பு சென்றிருப்பதன் காரணமாக மேலதிக அரசாங்க அதிபரிடத்திலே எங்களுடைய ஆட்சேபனைக்கான கடிதங்களை ஒப்படைத்து சென்றிருக்கின்றோம். உண்மையிலேயே கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் தோல்விக்கு காரணமாக இருந்தது. சட்டத்தை பாதுகாக்கின்ற போலீசாருடைய நடவடிக்கைகள் திருப்தியற்றிருந்ததாகவும் அவர்கள் சமூகம் சார்ந்தும் அல்லாட்டி ஒரு சுற்றாடல் சார்ந்தும் ஒரு தேசிய சொத்தான இரணமடு குளத்தின் மீதான கரிசன குறைந்தவர்களாகவும் இருந்தனால் ஏற்பட்ட ஒரு தாக்கம்தான் அது. அது அரசியல்வாதிகளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக அதிகாரிகளுடைய செயல்பாடு இருந்ததன் காரணமாக கடந்த காலங்களில் இவ்வாறான நிகழ்வுகள் வெற்றியளிக்க இல்லை என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற அரச அதிகாரிகளும் சரி அரச தலைவர்களிடத்திலேயும் சரி சில தீர்க்கமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் மீளவும் எங்களுடைய சமூகத்தை ஒன்றிணைத்து அவ்வாறான ஒரு கோரிக்கை ஒன்றை நிறுத்தி முன்வைத்திருக்கின்றோம். உண்மையிலேயே இதற்கு அந்த அதிகாரிகளும் அந்த அரசியல் தலைவர்களும் தகுந்த பதில் அளிக்க இல்லைன்னு சொன்னால் இன்னொரு 30 ஆண்டுகளில் நாங்கள் கட்டி காக்கின்ற அல்லாட்டி எங்களுடைய சமூகத்தை காக்க இருக்கின்ற அந்த 1000 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய அந்த குளத்தை நாங்கள் இன்னும் ஒரு சில வருடங்களில் நாங்கள் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலை வரும். இதை அவர்கள் உணர்ந்து பெரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இன்று இந்த இடத்துக்கு வருகை தந்தோம். நிச்சயமாக அது சாதகமாக அமையும். என்னென்னு சொன்னால் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இராணுவத்துக்கு இருக்கின்றது. அதேபோல் மக்கள் வாழ்கின்ற வாழ்வாதாரங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இராணுவத்தினிடம் இருக்கின்றது. எனவே நாங்கள் குளம் முழுவதையும் பாதுகாக்குமாறு கேட்கவில்லை. அங்கு நடைபெறுகின்ற அத்துமுறை செயல்பாட்டை கட்டுப்படுத்தி தருமாறு தான் நாங்கள் அவர்களை கூறுகின்றோம். எனவே வட்டக்கச்சி திருவையாறு பகுதிகள் அந்த 2 பிரதேசங்களுக்குள்ளும் வட்டக்கச்சிக்கு செல்கின்ற பாலம் வரைக்கும் குளத்தடி வரைக்குமான ஒரு குறிக்கப்பட்ட ஒரு 4 கிலோமீட்டர் வரையான பிரதேசத்தை இந்த சட்டவிரோதிகளுடைய செயல்பாட்டை கட்டுப்படுத்தி தருமாறு தான் நாங்கள் கேட்கின்றோம். அது அவர்களுடைய பாரிய கடமையும் அது சமூகத்துக்காகவும் தேசிய சொத்துக்காகவும் அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு உண்டு. அதில் எந்த தவறும் இல்லை. உண்மையிலேயே கீழ்ப்பகுதி குளத்தினுடைய கட்டிலிருந்து கனகராயனாற்று படுக்கையிலே ஏறக்குறைய ஒரு 500 மீட்டருக்கு அப்பாலே 70 அடி ஆழத்தில் மண்ணகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. இது கண்கூடாக நாங்கள் எல்லாருமே சென்று கூட பார்க்கலாம். 70 அடிக்குரிய ஆழத்தில் அந்த மண்ணகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. கட்டிலிருந்து 500 மீட்டர் அதுவும் கனகராயனாற்றினுடைய படுக்கை நேரடியாக மறைக்கப்பட்ட பிரதான கட்டு.
குறிப்பாக வந்து இந்த மண்ணகல் விடுபவர்கள் தமிழ் தேசிய கூட்டணியில் ஆதரவாளர்கள் பலரும் கூறிவருகின்றனர். எனக்கு அதை சரியாக கூற முடியாது. அங்கு பல்வேறுபட்ட சட்டவிரோத செயல்பாடுகள் சட்டவிரோதிகளால் அந்த சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது யார் யாராக இருந்தாலும் எங்களுக்கு தேவை. நாங்கள் ஒரு விவசாய சமூகம், எங்களுடைய குளம், எங்களுடைய எதிர்கால சந்ததி, அவை பாதுகாக்கப்படணும். அதில் அவருடைய ஆள், இவருடைய ஆள், அவர் இவர் என்றதுக்கு எந்த விதமான முகமன்களும் இங்கு இடமில்லை. விவசாய சமூகம் பாதுகாக்கப்படணும், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படணும்.